हाई गाइस मेंटेनेंस आनதால இன்னைக்கு யாருமே கேம்ப்ளே பண்ணிருக்க மாட்டீங்க. நான் மெயின்டெனன்ஸ்ல இந்த ஒரு அப்டேட் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. க்ரோனோ கரெக்டர் உட்பட ஒரு 5 கரெக்டருக்கு அவங்க ஸ்கில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால எந்தெந்த கரெக்டர் பாதிக்கப்பட போகுது, எந்தெந்த கரெக்டருக்கு ப்ளஸ் ஆக போகுது, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதிய இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தனா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ வாங்க गाइस இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல 5 கரெக்டருக்கு அவங்க ஸ்கில் அப்டேட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கரெக்டர்னு பாத்தீங்கன்னா க்ரோனோ கரெக்டர், கே கரெக்டர், தைவா கரெக்டர், டிபி கரெக்டர் அண்ட் மேக்ஸிம் கரெக்டர் தான். அண்ட் இதுல ஆல்ரெடி மேக்ஸிம் கேரக்டர், கே கேரக்டர், க்ரோனோ கேரக்டருக்கு அவங்க பவர் சேஞ்ச் பண்ணதான். ஆனா இந்த தடவை அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்னா கடைசியில சொல்லிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம க்ரோனோ கேரக்டருக்கான அபிலிட்டி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல க்ரோனோ கேரக்டருக்கான அபிலிட்டியை பார்ப்போம். ஸோ முன்னாடி க்ரோனோ கேரக்டரோட இந்த ஷீல்டு லைஃப் பார்த்தீங்கன்னா 600 இருந்து இந்த தடவை அவங்க 800 மாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களால் இனிமே பார்த்தா அந்த ஷீல்டுக்குள்ளாடி இருந்து யாரையும் அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷீல்டோட லைஃபை பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்லேருந்து 6 செகண்டாக கூட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா க்ரோனோ போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% மூமெண்ட் ஸ்பீடு இருந்து இனிமே பார்த்தா அது 0 மாறி இருக்கு. அண்ட் கூல் டவுன் டைமை பார்த்தீங்கன்னா 220 செகண்ட்லேருந்து 120 செகண்டாக மாற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டூரேஷனும் 5 செகண்ட்லேருந்து 6 செகண்டாக மாற்றி இருக்காங்க. ஸோ இதுதான் க்ரோனோ கேரக்டருக்கான அபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேரமே 600 HP இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 800 HP மாற்றி இருக்காங்க. ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கேரக்டர் எந்த ஸ்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கே கேரக்டர் தான் செகண்ட் இருக்கிற கேரக்டர். இந்த கேரக்டருக்கும் பார்த்தா நல்ல அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு 2 EP தான் கொடுத்துட்டு இருந்து, ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு 3 EP கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி 150 EP தான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருந்து, ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா 250 EP கொடுத்துட்ருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் தேர்ட் இருக்கிற கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா தைவா கேரக்டர் தான். இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த யூஸ் பண்றதுக்கே பார்த்தனா ஃப்ரீ ஃபயர் இதுல அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தினா முன்னாடி இந்த ஒரு கரெக்டரோட ரெஸ்கியூ ஸ்பீடு பார்த்தா 20% ஆயிருந்து இனிமே பார்த்தா அது 25% மாற போகுது. சோ இது 25% மாறினாலும் உங்கள நிறைய பேர் கண்டிப்பா இதை யூஸ் பண்ண வாய்ப்பில்ல. நான் பார்த்து இதை யூஸ் பண்ண போறது இல்ல. ஸோ உங்களில் யாரெல்லாம் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கூட கமலை லீவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேரக்டருக்கான அபிலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்தா அதையும் கூட நீங்கள் கமலை லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் எந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபோர்த் கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா டிபே கேரக்டர் தான். இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் அக்ரேட்டாக அடிக்க முடியும். ஸோ முன்னாடி இந்த ஒரு கேரக்டரோட அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்து, அதாவது அக்ரஸி. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா இதை 45% மாற்ற போகிறாங்க, அதுவும் மூவிங்லே. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருந்தது, ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா அதை விட ஆபத்தாக மாறப்போகுது. ஸோ இந்த ஒரு 2 மாதம் மேபி இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேபி இதோட அபிலிட்டியை மறுபடியும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான கேரக்டர். அண்ட் உங்களில் எவ்வளோ பேர் இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கூட கமலை லீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம கடைசியாக எந்த கேரக்டர் கூட அவங்க ஸ்கில் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு கூட பார்ப்போம். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் கேரக்டர் தான். இந்த ஒரு கேரக்டரோட அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் கன்செப்ஷன் 40% வரைக்கும் அதிகமாக இருந்து இனிமே அது பார்த்தீங்கன்னா 30% கம்மியாக போகுது. ஆல்ரெடி இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர், இனிமே மேபி இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தவிர்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் இதோட அபிலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் யாரெல்லாம் இப்போ இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கமலை லீவ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் இந்த ஒரு கேரக்டருக்கான அபிலிட்டி கம்மி பண்ணாதால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கோ அவங்க எல்லாம் கமலை லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து இங்கே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் எந்த கேரக்டருக்கு ஸ்கில் சேஞ்ச் பண்ணதால் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் தோணுதோ அதை கூட கமலை லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.